கிரிக்வாக்ஸ் 360 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ஸ்குவாட் அனலிசிஸ் பார்ட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல டெல்லி, கேகேஆர், மும்பை, லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமோடைய பிளேயிங் 11 மற்றும் ஸ்குவாட் அனலிசிஸ் பத்தி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 21 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுல 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பிளேயிங் 11ல சொல்லியிருப்போம் யார் யாரெல்லாம் பிளேயிங் 11ல இருக்காங்கன்னு சொல்லி, அதுக்குண்டான பேக்கப் பிளேயர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாரும் இல்லைனாலும் யங்ஸ்டர்ஸ் ஒரு சில பிக்கை இம்ப்ரெசிவா பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் யாரு எங்கிருந்து விளாட்றாங்க அப்படின்ட்டே தெரியல, அந்த மாதிரியான பிளேயரையும் இவங்க பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த யாரு என்னன்ட்டே தெரியலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிளேயர் தான். அவர் பேரு மயங்க் யாதவ். ரெண்டே மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் போலர், சௌராஷ்டிராக்கு எதிராக 3/57 அண்ட் ஹரியானாக்கு எதிராக 3/61 அப்படின்னு சொல்லி அவருடைய பவுலிங் ஃபிகர்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த டீம்ல ஆவேஷ் கான், மார்க் ஹூட், அங்கித் ராஜ்புட்னு இருந்தாலும் கூட இவர் ஒரு பேக்கப்பா கொண்டு போயிருக்காங்க. மோஸ்ட்லி சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்த பிளேயர் கரண் சர்மா. இவர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டலா 10 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, அதுல 301 ரன் அடிச்சிருக்காரு, 4 ஆஃப் செஞ்சுரிஸ். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பார்ட் டைம் ரைட் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ டோட்டலா 2 மேட்சஸ்ல 8 ஓவர் போட்டிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் ஏப்பா எடிட்ரு, உன்னை நான் கரண் சர்மா வீடியோ தானே போட சொன்னேன், என்ன சுமன் கில் வீடியோ போட்டு வச்சிருக்கேன்? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அவன் கரண் சர்மா தான், ஆனால் பேட்டிங் பார்க்க சுமன் கில் மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளேயர் ஆயுஷ் பதானி. இவரும் பார்த்தீங்கன்னா கரண் சர்மா மாதிரியே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் தான். இவர் 2018 U19 விளையாடிருக்காரு, அதில் 5 மேட்சில் 200 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பர்ஃபெக்டாக இந்த டீமில் நிறைய மிடில் ஆர்டர்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா இவர் ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பார். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய கடைசி இந்தியன் அன்கேப்டு பிளேயர் மோஷின் கான். இந்த 4 பிளேயர்ஸ்லேயே எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிச்ச அன்கேப்டு பிளேயர் இந்த டீமில். அது ஏன் அப்படின்னா இவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்தியன் டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிசயம். அதுவும் இந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க. இவங்களை க்ரூம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒரு நல்ல இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இந்தியன் டீமில் விளாட்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா 2018 வருஷத்துலேருந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்லேயே தான் இருக்கிறாரு, ஆனால் இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இவருடைய T20 கரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. 26 மேட்சில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு, 7 எக்கனாமி தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இவருக்கு அட்லீஸ்ட் 1 or 2 மேட்சஸ் ஆச்சு இவரை ப்ரூவ் பண்ணிக்க வாய்ப்பு கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனாலேயே ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க பேக்கப்பாக. ஒன்று பேட்டிங்கில் மன்னன் ஓகரா, இன்னொன்று பவுலிங்கில் ஷபாஸ் நதீன். மன்னன் ஓகரா ஓரளவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான், ஆனால் இந்த டீமில் ரவி பிஷ்ணாய் மட்டும்தான் லெக் ஸ்பின்னர், வேறு எந்த லெக் ஸ்பின்னருமே இந்த டீமில் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் அப்படின்ற காரணத்தினால இவங்க ஷபாஸ் நதீமுக்கு போயிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேக்கப்ஸ் அப்படின்றது இவ்வளோ தான். மற்றபடி ஓவர்சீஸ் பேக்கப்ஸில் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டீகாக் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எவின் லிவிஸ் இருக்கிறாரு. மார்க் குடு போயிட்டாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக துஷ்மந்தா சமீரா இருக்கிறாரு. ஒரு மார்க்க ஸ்டாயினிஸ் போயிட்டாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கைல் மேயர்ஸ் இருக்கிறாரு. ஸோ ஜெசன் ஹோல்டருக்கு தான் பெரிய அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு கிடைக்கல. பட் மோஸ்ட்லி ஜெசன் ஹோல்டர் எல்லா மேட்சஸுமே அவைலபிளாக தான் இருப்பார். கப்படிக்குமா அடிக்காதா அப்படின்றது அடுத்த விஷயம். பட் டெஃபினட்டாக பேப்பரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த டீம் பிளே ஆஃப் கண்டிப்பாக போகும், எங்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.